அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக கட்சியின் வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக சீமானவர்கள் சூறையாடிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப வெளிப்படையாக ரவீந்திரன் பிரசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு. இந்த தகவல் குறித்தா முழுமையா தொழில பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல திமுக கட்சியின் வாக்க சீமானவர்கள் ஒட்டுமொத்தமாக சூறையாட போறாரு அப்படின்னும், 26 தேர்தலில் இதை நம்ம எல்லோருமே ரொம்ப வெளிப்படையாக பார்ப்போம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப துணிச்சலாக ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. ஏன்னா தற்போது திமுக கட்சி எப்படி இருக்காங்க அப்படின்னா, தன்னை விமர்சிக்கக்கூடிய அனைவருமே சிறையில தள்ளுறதும் அவங்க மேல வன்மத்தை கக்குறதும் அப்படின்னு, தன்னை எதிர்த்து பேசுற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில திமுக கட்சி இருக்கும்போது இந்த மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. திமுக கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து திமுகக்கு காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு இருக்க மக்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா திமுக கட்சி மேல இருந்த அபிப்பிராயமே போய் தற்போது சீமானை நாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது 24 தேர்தலில் சீமானுடைய ஆசைப்படி 1 கோடி வாக்கு வாங்குறதுக்கும், அதற்கு பிறகு 26 தேர்தலில் யாருமே எதிர்பாராத ஒரு புரட்சியை சீமானவர்கள் செய்ய போறாரு அப்படின்னும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பு தகவல்களோட இந்த விஷயத்தை வெளியிட்டு இருக்காரு. பொதுவாகவே ரவீந்திரன் துரைசாமி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே கிட்டத்தட்ட 3 மாதம் செலவிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராமப்புற மக்கள் நகர மக்கள் எந்த ஒரு அரசியல் தலைவரை ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு, யார் மேல அதிக அளவுல மரியாதை வச்சிருக்காங்க, தற்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே மக்கள் யார் அதிகமாக நம்புறாங்க அப்படின்ற விஷயங்கள்ல மக்களிடம் நேரில் சென்று இந்த மாதிரியான தகவல்களை சேர்த்திருக்காரு ரவீந்திரன் துரைசாமி. இதனாலேயே இந்த ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப மதிக்கத்தக்கதாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நம்பகத்தன்மை உள்ள கருத்து கணிப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா பெரிதளவுல ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா திமுக கட்சியை கதி கலங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு மக்கள் சீமான நம்புறாங்களா அப்படின்னு தற்போதுதான் பாத்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி திமுக கட்சியோட முழு வாக்கு வங்கியுமே சீமானவர்கள் சூறையாடுவாரா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.